close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go through the wastelands, through the highway. Hello, friends. Welcome to Bahrain Thamizhachi. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் என்னன்னா மட்டன் ஈரல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் முதல் முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பஹ்ரைன் தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டன் ஈரல் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் ஈரல் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் 1 கிலோ ஈரல் வேக வச்சு வச்சிருக்கோம். குக்கர்ல 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சிருக்கோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கோம், 100 கிராம் தயிர், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், பட்டை கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. பேன் சூடாயிருச்சு. நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்ப ஆயில் சூடாயிருச்சுங்க. இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை இதுல நம்ம போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம இதுல வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் வர வரலாம். நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் வந்துங்க நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டியதில்லை, இதுக்கு ஓரளவுக்கு ஆனால் போதும். அடுத்தது நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்தது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லியெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே ஈரலில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். அடுத்தது நம்ம மிளகாத்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததுங்க நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச ஈரல் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஈரல் நம்ம அப்படியே பச்சையா போட்டும் செய்யலாம். ஆனா அதுல அந்த ஈரலோட ஸ்மெல் நமக்கு போகாது. இதுல பாத்தீங்கன்னா வேக வைக்கும் போது அந்த தண்ணியை நம்ம வெந்த தண்ணியை கீழே ஊத்திடலாம். ரெண்டாவது ஈரல் நல்லா நமக்கு சாஃப்டா இருக்கும். அதனால நம்ம வேக வச்சு செஞ்சோம்னா நல்ல டேஸ்டும் இருக்கும், நல்ல மெதுவாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ஈரல் போட்டதுங்க 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இப்போ நமக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ நம்ம ஈரலில் தண்ணி ஊற்றினதும் நல்லா கிளறி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பெப்பர் தூளை ஆட் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நம்ம பெப்பர் தூள் போட்டாச்சுங்க. நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது கிரேவி. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான மட்டன் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமன் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பஹ்ரைன் தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டும். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't.